பன்னிப்பட்டி பகுதியில் வைத்து லொரியண்டின் ஓட்டுநர் ஒருவரை தாக்கிய போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனா தெரிவித்துள்ளார். வத்தலையின் சில பிரதேசங்களில் நாளை முதல் 18 மணித்துள்ள நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது சொட்டை அடுத்த மாதம் 19 தேதியின் பின்னர் வழங்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக தொற்று நோயர் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற்று வருகின்றது.